ஹலோ viewers, வெல்கம் back to ரீசிஏ Preparation இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இன்ஜினியரிங் டெஸ்ட் பேச்சில் 21st ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குரூப்பில் கேட்டிருந்தீங்க ஸோ இது நல்ல கொஷின் அப்படிங்கிறதுனால வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு இதில் என்ன ஒன்று மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பபிள் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஷினில் பபிள் மிஸ் ஆனதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஆக்சுவலாக என்ன கொஷின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நாலு லாஜிக் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து இது நாலு லாஜிக் சிம்பிள் இதுக்கான எக்ஸ்பிரஷனை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட ஸோ அது என்ன அப்படின்னா அந்த வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தது தான் டெஸ்ட் பேட்சோட கொஷின் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் கேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு ஆர் கேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்புட் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்வெர்ட் ஆயிருக்கு டைரெக்டாக ஏஎன்பி ஆர் குள்ள போகாமல் ஏ பார் பி பாரா உள்ளே போயிருக்கு எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருக்குது பபில் இருக்குது பபில்னா வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஜீரோனு உள்ளே போகும் கேட்டுக்குள்ளே நான் ஜீரோனு கொடுத்தேன்னா ஒன்றுன்னு சொல்லி உள்ளே போகும் ஓகேங்களா ஸோ கொஷினில் இந்த பபில் மிஸ் ஆனதுனால உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதாவது அந்த எக்ஸ்பிரஷனோட மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் வச்சு கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட ஃபஸ்ட்டு லாஜிக் சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் கேட் ஆனால் அது என்ன ஆர்கேட் அப்படின்னா இன்வெர்ட்டட் ஆர்கேட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீ ஆர் ஆர் கேட்னா எப்படி போய் எழுதுவ ஜஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிடுவோம் ஓகேங்களா இன்வெர்ட்டட் ஆர் கேட் அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு கேட் எப் கேட்டுக்குள்ளே என்னவா இன்புட் போகுது ஏ பாராகவும் பி பாராகவும் போதும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த லாஜிக் சிம்பிளுக்கான எக்ஸ்ப்ரெஷன் வந்து இதுதான் கரெக்ட் கரெக்டு ஓகேவா ஆனால் அதுலேயும் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக அதாவது இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஏபி ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாம் அதாவது இந்த வேல்யூ ஆனது இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்படி இருக்கும் பூலியன் அல்ஜிப்ராவில் நீங்கள் டிமார்கன் தேரம்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா ஸோ அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் வந்து சிமிலர் தான் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்கன் தியரம் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லாஜிக் சிம்பிள் வந்து எனக்கு இன்வெர்டட் ஆர்கேட் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நார்கேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை நார்கேட் அப்படின்னா என்னது ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னது ஆர்கேட்டோட லாஜிக் சிம்புலு ஆனால் நார்கேட் கொடுத்துருக்கிறதுனால நான் ஹோல் பார்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து உங்களோட கொஷனில் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம இதை சப்ஷூட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க தேர்டு ஒன்னு நார்கேட்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நார்கேட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன நார்கேட் கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்டடு நார்கேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ எனக்கு என்ன வரும் அதாவது ஏ பார் ஏன்னா இன்புட் எனக்கு எப்படி போகும் ஏ பாராக தான் போகும் ஓகே ப்ளஸ் பீ பார் ஓகே இந்த ப்ளஸ்ஸுங்கிறது எனக்கு என்னது ஆர்கேட் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இப்போ என்ன எழுதியிருக்கேன் இன்புட் வந்து ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதியிருக்கேன் ஏன்னா இன்புட் உள்ளே போகிறது வந்து ஏ பாராவும் பி பாராவும் போகும் எதுக்குள்ளே போதும் ஆர் கேட்குள்ள போதும் அதனால் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் இங்கே எனக்கு ஒரு இன்வெர்டர் இருக்குது அதனால் மேலே ஒரு என்ன போட்டுக்கிறேன் பார் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்போ இதுக்கப்புறம் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி பண்ணலாம் ஏ டபுள் பார் இந்த ப்ளஸ் ஆனது எனக்கு என்னவாக மாறிடும் டாட்டாக மாறிடும் பி டபுள் பார் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ டாட் பி அப்படின்னு வரும் அதே நம்ம ஏபின்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் பைக்காட் பண்ணணும்னு நினைக்காதீங்க கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிளுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே பபுள் கொடுத்துருந்தானா கொடுத்து எக்ஸ்னு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானா நீ எடுக்கும் போதே என்னென்னு எடுத்துக்கணும் எக்ஸ் பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வந்துடும் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா ஃபோர்த் ஒன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாண்டு கேட் கொடுத்துருக்காங்க அப்போ கேட்டோட ஆப்போசிட் தான் நேண்டுகேட் அப்போ ஏ டாட் பி ஹோல் பார் இதுதான் நேண்டுகேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் இதை எப்படி எழுதிக்கலாம் ஏ டாட் பி ஹோல் பாரை வந்து நீ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ டாட் பி ஹோல் பார்னு எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏ b பி அதாவது bar plus b பார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் மாறி வந்தாலும் பரவாயில்ல இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ கொஷின் வந்து இந்த கொஷின் அட்டென்ட் பண்ணவங்க இதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ